வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்க வீட்டுல இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் கவிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். மூட்டு வலி அப்படின்றது பல வகைப்படும். நிறைய பேருக்கு வந்துட்டு வயசானதுனால மூட்டு வலி இருக்கலாம், ஒரு சிலர் கீழே விழுந்ததுனால இருக்கலாம், மூட்டு தேய்மானம் அதிகப்படியா இருக்கிறதுனால பெண்களுக்கு மூட்டு வலி அதிகப்படியா இருக்கு, அதே போல ஒரு சிலருக்கு சின்ன சின்ன மூட்டுகள்ல வலி இருக்கு. இப்படி பல வகையான மூட்டு வலிகள் இருந்தாலும் வலின்னு வந்த உடனே வலி மாத்திரைகள் எடுத்துக்கிறது கொஞ்சம் அதிகப்படியா இருக்கு. தொடர்ந்து வலி மாத்திரைகள் எடுத்தும் உங்களுக்கு வலி தாங்க முடியாத ஒரு கட்டத்துல தான் வந்துட்டு டாக்டர் வந்து அணுகுறாங்க. அதுவும் டாக்டர் கிட்ட போயிட்டு ஆபரேஷன் எல்லாம் செஞ்ச பிறகுதான் சரியாகலையேன்னு சொல்லிட்டு சித்தா பக்கம் போறாங்க. சோ சித்தாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் கியூர் இருக்கு பலமுறை நீங்க சொல்லிருக்கீங்க. சோ இந்த மூட்டு வலிகள் எதனால ஏற்படுது அதனோட கியூர பத்தியும் சொல்லுங்க. ஓகே, இப்போ நமக்கு உடல்ல இருக்கக்கூடிய மூட்டுகளுக்கு முக்கிய காரணம் என்ன? இறைவனால் படைக்கப்பட்ட இந்த ஒவ்வொரு சின்ன சின்ன மூட்டுகளா இருந்தாலும் சரி, பெரிய பெரிய மூட்டுகளா இருந்தாலும் சரி, நமக்கு அது எப்பவுமே வந்து அளவுக்கு மீறி செயல்திறன் செஞ்சாலும் இல்லை கம்ப்ளீட்டாக ரெஸ்டில் இருந்தாலும் மூட்டுகள் வந்து அசைவே இல்லாமல் இருந்தாலும் ஜென்ரலாக ஒரு வலிகள் வரத்துக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. இப்போ இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து இந்த ஜாயிண்ட் பெயின் இப்போ வந்து ஏஜ் கேட்டகரிஸே கிடையாது. சின்ன பிள்ளைங்க கூட வந்து கால்களில் வலி இருக்குது, கைகளில் வலி இருக்குது, கழுத்தில் வலி இருக்குது, இப்படி எல்லாமே வந்து சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த அசைவுகள் மூட்டுகள் இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே அந்த மூமெண்ட்ஸ் வந்து கொடுக்கறதுக்காக தான். அந்த மூமெண்ட்ஸ் வந்து அதிகப்படியாக கொடுத்தாலோ இல்லை குறைவாக அதை நம்ம செயல்திறன் கம்மியாக உபயோகப்படுத்தினாலோ நமக்கு ஒரு ஜென்ரலான ஒரு பெயின் இருக்கும். ஸோ நமக்கு எப்பவுமே வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஒரு கிராஜுவலான ஒரு லிமிட்டேஷன்ஸாக வந்து நமக்கு மூட்டுகள் வந்து அசைவுகள் கொடுக்கணும். ஸோ இன்றைய காலகட்டத்தில் ஏன் அதிகமாக இருக்குன்னா மோஸ்ட்டாக மிஷின் பேஸ்டு லைஃப் நம்ம லீட் பண்ணுறோம். ஒரு சின்ன வந்து ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா கூட இப்போ எல்லாத்துக்குமே மிஷின் வந்துருச்சு. ஸோ அதனால் நம்மளோட வேலைகளும் வந்து குறைவாக இருக்கிறதுனால நமக்கு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. இப்போது எப்பவுமே வந்து ஒரு பகுதியில் வலிகள் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல மட்டும்தான் பிரச்சனைகள் இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. அதற்குரிய மூல காரணம் நிறைய இருக்குது. ஸோ அந்த வகையில் நம்மளோட சித்த மருத்துவத்தில் நிறைய கேட்டகரிஸ் வந்து பார்க்குறோம். உடலில் வந்து இந்த கேஸ் ஃபார்மேஷன் அதிகமாக இருக்கும் பொழுது, வாதம் அதிகமாக இருக்கும் பொழுது நமக்கு மூட்டுகளில் வலிகள் இருக்கும். இப்போ வயிற்றுப்பகுதியில் கேஸ் ஃபார்ம் ஆகும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூட்டுகள்லையும் கால்களில் வலிகள் இருக்கும். எங்கெங்கெல்லாம் நமக்கு ஜாயின்ட்ஸ் இருக்கோ அங்கே எல்லாமே நமக்கு வலிகள் இருக்கும். நம்ம உடனே வந்து அந்த வலியை சப்ரஸ் பண்ணுறதுக்காக உடனே ஒரு வலி மாத்திரைகள் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அதற்குரிய மூல காரணம் நமக்கு வயிற்றில் செரிமானம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னாலே மூட்டு வலிகள் வந்து தானாகவே குணமாக ஆரம்பிக்கும். ஸோ மூட்டுகளில் வலிகள் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா உங்களுக்கு பசி நார்மலாக இருக்கா, எந்த டைமுக்கு சாப்பிடுவீங்க, செரிமானம் ப்ராப்பராக நடக்குதா அப்படிங்கிறத நம்ம முன் வைக்கிறோம். இந்த கேள்வி ஏன் கேட்குறோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும் பொழுது நமக்கு மூட்டுகளில் வலிகள் ஏற்படும். அப்போ நம்ம வந்து டைஜஷன் ப்ராப்பராக இல்லை, நிறைய பேருக்கு மூட்டு வலி இருக்கிறவங்க சொல்லுவாங்க, இல்லை கொஞ்சம் லைட்டாக வயிறு உப்பசமாக இருக்குது, சாப்பிட்ட உணவு கொஞ்சம் மேலே மேலே வர மாதிரி இருக்குது, கொஞ்சம் உணவு தான் சாப்பிட முடியுது, உடனே வயிறு ஃபுல்லான மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட கேட்கும்பொழுது மூட்டுகளையும் வலிகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன மாதிரி மருந்துகள் கொடுக்கும் அப்படின்னா செரிமானத்தை சரி செய்கிறதுக்காக மருந்துகள் கொடுக்கும் பொழுது அவங்களே ஒரு கேள்வி எழுப்புவாங்க, எனக்கு மூட்டுகளில் தானே வலி இருக்குது, நீங்கள் செரிமானம்க்கு சரி பண்ணுறதுக்கு மருந்துகள் கொடுத்துருக்கீங்க, இந்த வலிகள் தான் எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது, எனக்கு இதுக்கு முதல்ல ஒரு மருந்துகள் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதற்குரிய காரணம் வந்து வயிற்றை வந்து செரிமானம் சக்தி அதிகப்படுத்திக்கிட்டோம்னாலே அந்த வாதம் வந்து உடலில் ஏறாத மாதிரி நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ அதனால் எப்பவுமே நமக்கு செரிமானம் ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து மலச்சிக்கல் பிரச்சனை, மோஷன் ப்ராப்பராக அவங்க போகலை, மோஷன் போனாலும் வந்து ரொம்ப டைட் மோஷனாக வந்து போகும், ப்ராப்பராக காலை எழுந்த உடனே மோஷன் போகாமல் எந்நேரமும் டைம் கணக்கே இல்லாத மாதிரி காலை பாஸ் பண்ணாதவங்க மதியம் இல்லை இரவு நேரத்தில் மோஷன் போகும்பொழுது கண்டிப்பாக ஒரு வாதம் வந்து நம்ம உடலை வந்து தங்க ஆரம்பிக்கும். ஸோ மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும்பொழுது நமக்கு இந்த மூட்டுகளில் வலிகள் இருக்கும். ஸோ நமக்கு ப்ராப்பராக உடலில் வந்து செரிமானம் சக்தியும் மலச்சிக்கல் பிரச்சனையும் நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னாலே இந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய வலிகள் ஜென்ரலாக ஒரு மைல்டாக இருக்கக்கூடிய வலிகள் வந்து நமக்கு வராமல் ப்ரிவெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் ரீசனாக இருக்குது. இதை தாண்டி நிறைய விஷயங்கள், ஹார்மோன் பிரச்சனை இருக்கிறவங்களை குறிப்பாக வந்து பெண்களுக்கு வந்து பிசிஓடி பிரச்சனைகள் இருக்குது, மாதவிலக்கில் ப்ராப்பராக வந்து ப்ளீடிங் ஆகலை, இல்லை 3 months once ஆகுது, இல்லை ஹெவி ப்ளீடிங் இருக்குது, இது எல்லாமே ஹார்மோனோட இம்பேலன்ஸ்னால ஏற்படக்கூடிய பிரச்சனை. ஸோ அதனாலேயும் நமக்கு மூட்டுகளில் வந்து வலிகள் வந்து காணப்படும். மாதவிலக்கு நிற்கிற தருவாயில்
அப்பயும் இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸோட இம்பேலன்ஸ்னால நமக்கு ஒரு பெயின் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது நிறைய காரணங்கள் வந்து இருக்கு. அனிமிக்காக இருக்காங்களா, ரத்த சோகை இருக்கா, அதே மாதிரி அவங்களுக்கு இந்த டே டு டே லைஃப்பில் வந்து அவங்க எத்தனை மணிக்கு சாப்பிட்றாங்க, எத்தனை மணிக்கு தூங்குறாங்க, மோஷன் ப்ராப்பராக இருக்கா, ஸ்ட்ரெஸ் லெவல் எப்படி இருக்குது. ஸோ எவ்ரி திங் நார்மலாக இருக்குது. மன ரீதியாக ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் உடலில் வந்து ஒரு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாழ்வியல் மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும். நிறைய பேர் வந்து லேட் நைட் தூங்குறவங்க இல்லை நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்களுக்கு உடலில் வந்து கேஸ் ஃபார்ம் ஆகும், சாப்பிட்ட சாப்பாடு சரியாகவே செரிமானம் ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு ரீசனாக இருக்குது. இதை தாண்டி வயதானவங்களுக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த எலும்புகள் தேய்மானம்னால இந்த வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. இப்போ பொதுவாகவே வந்து இந்த மூட்டுகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்டிலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அந்த கார்டிலேஜ்ன்றது எதுக்காக இருக்குது அப்படின்னா ஒரு குஷன் மாதிரி இரண்டு எலும்புகளுக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் அது அமைஞ்சிருக்கு. நம்ம நடக்கும் பொழுது ஒரு அசைவுகள் கொடுக்கும் பொழுது எலும்புகள் ஒன்றோட ஒன்று உராயாமல் இருக்கிறதுக்காக அந்த குஷன் மாதிரி ஒரு கார்டிலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த கார்டிலேஜ் வந்து நமக்கு இன்ஃப்ளமேஷன் ஆகும்பொழுது ஒரு தாபிதம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அங்கே இன்ஃப்ளமேஷன் ஆகும்பொழுது என்ன ஆகுனா அங்கே நீர் கோக்குற பிரச்சனைகள் வந்து இருக்கும். ஸோ மூட்டு வலி இருக்கும்பொழுது வயதானவங்களுக்கு பார்த்தோன்னா மூட்டுகள் வந்து ரொம்ப வீக்கமாக அவங்களுக்கு காணப்படும். அங்கே வந்து நீர் சத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், நீர் கோர்த்து இருக்கும். ஸோ கை வச்சு தொடும்பொழுதே அவங்களுக்கு பெயின் இருக்கும். அந்த இடத்துல தொட்டு பார்க்கும்பொழுது அவங்களுக்கு ஒரு வெதுவெதுப்பான ஒரு சூடு நிலைமை, சூடாக இருக்கிற மாதிரி ஒரு நிலை வந்து இருக்கும். ஸோ இது எல்லாமே இன்ஃப்ளமேஷன். எப்போ வந்து அங்கே ஒரு வெதுவெதுப்பான சூடு தன்மை இருக்கோ, ஒரு இடத்துல நம்ம தொட்டு பார்க்கும் பொழுது ஒரு நமக்கு ஃபீவர் வந்த மாதிரி ஒரு சூழல் வந்து இருக்கும் தொட்டு பார்க்கும் பொழுது. அந்த சூடு தன்மை இருந்துச்சு அப்படின்னாலே அங்கே ஒரு இன்ஃப்ளமேஷன் இருக்குது, தாபிதம் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம அந்த கார்டிலேஜ் இன்ஃப்ளமேஷன் ஆயிருக்கிறதுனால நமக்கு அந்த வலிகள் வந்து இருக்குது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய நீர்கள் எல்லாமே வற்றக்கூடிய அளவுக்கு நம்ம மருந்துகள் சித்த மருத்துவத்தில் நிறைய வந்து மருந்துகள் இருக்குது. நீர்மொழி, நெரிஞ்சல் கஷாயம் இதையெல்லாம் எடுக்கும் பொழுது உடனே அங்கே இருக்கக்கூடிய நீர்கள் எல்லாமே வத்த ஆரம்பிக்கும். ஸோ அங்கே நீர்கள் வந்து கோர்த்துருக்கா. இப்போது வேற்று மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஊசி போட்டு அங்கே இருக்கிற நீரை வந்து எடுப்பாங்க. நிறைய பேர் வந்து அந்த ப்ரொசீஜரும் பண்ணிவிட்டு நம்ம மருத்துவமனைக்கு வந்திருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா கோர்த்துருக்கக்கூடிய அந்த நீர்கள் எல்லாமே நம்ம யூரின் வழியாக வெளியேற்ற முடியும். ஸோ அந்தளவுக்கு மருந்துகளும் இருக்குது. ஸோ இது எல்லாமே நமக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. அதுக்கடுத்து நம்ம திரும்பவும் செரிமானம் சக்தி ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம இப்போ கால்சியம் உணவுகள் வந்து எடுத்துக்கிறோம், சத்தான உணவுகள் நம்ம எடுத்தால் கூட உடலில் வந்து உரியக்கூடிய தன்மை வந்து நிறைய பேருக்கு குறைவாக இருக்கும். இப்போ தொடர்ந்து வந்து வலி மாத்திரைகள் எடுக்கிறதுனால கல்லீரல் வீக்கம், அதே மாதிரி கிட்னியில் வந்து ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ டேமேஜ் ஆகிருக்கும் பொழுது நம்ம ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்டாலோ இல்லை வந்துட்டு மருந்துகள் எடுத்தாலோ உடல் வந்து உரியப்படக்கூடிய தன்மை வந்து அவங்களுக்கு குறைவாக இருக்கும். ஸோ சத்தான ஆகாரம் சாப்பிட்டால் கூட உடல் வந்து அது எடுக்காது, அப்படியே மோஷன் வழியாக அவங்களுக்கு வெளியே எக்ஸ்க்ரீட் ஆகிடும். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து வலி மாத்திரைகள் எடுப்பாங்க, இல்லை அது கூட சேர்த்து கால்சியம் மாத்திரைகள் எடுப்பாங்க. இதெல்லாம் எடுக்கும்பொழுது என்னாகும்னா அந்த ப்ராப்பராக அந்த சத்துக்கள் நம்ம உடலை போய் உரியாமல் அப்படியே வெளியில் வந்து எக்ஸ்க்ரீட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நம்மளோட ஜீரண உறுப்புகள் ப்ராப்பராக வச்சுக்கிட்டோம் அப்படின்னால கால்சியம் மெட்டபாலிசம் நார்மலாக நடக்கும். கால்சியம் சத்து குறைபாடாக இருக்கும் பொழுதும் நமக்கு ஒரு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும் பொழுது இந்த போன் வந்து ரொம்ப வீக்காக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு சிலருக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்து பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த போன்ஸ் வந்து லெவலாக இல்லாமல் ஒரு சின்ன சின்ன குழி மாதிரி இருக்கும். அவங்களுக்கு எல்லாருக்குமே ஈஸியாக இப்படி நடக்கும் பொழுது கூட அவங்களுக்கு எலும்புகள் வந்து ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ டியூ டு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால நமக்கு வலிகள் இருக்குது. ஸோ இவ்வளோ காரணங்களும் இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து இந்த கிழங்கு ஐட்டம்ஸ் நம்ம சாப்பிடும் பொழுது உடனே எனக்கு ஒரு வலிகள் வந்து இருக்குது, கை கால்கள் வந்து மடக்கு நீட்டுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ விஷயத்துக்கும் முக்கிய காரணம் நம்மளோட ப்ராப்பராக நம்ம சாப்பிடக்கூடிய நேரம், செரிமானம் சக்தி ப்ராப்பராக இருக்கா, அதே மாதிரி யூரின் அண்ட் மோஷன் நார்மலாக வெளியில் போயிட்டுருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்படி தெரிஞ்சுக்கிட்டாலே மூட்டு வலிகளுக்கு ஒரு முற்றுக்கோளாக நம்ம வந்து நம்மளோட வாழ்வியல் மாற்றத்தை நம்ம அமைச்சிக்கிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக இது வராமல் ப்ரிவெண்ட் பண்ணிக்க முடியும். ஏன் வந்து கழிவுகள் வந்து உடலோட தேங்காமல் நம்ம பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் உப்பு சத்துக்கள் எல்லாமே ப்ராப்பராக யூரின் வழியாக வெளியே போயிடணும். நம்ம தண்ணி ப்ராப்பராக குடிக்கலை, நம்ம கம்மியாக குடிச்சிட்டே இருக்கோம், பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்கும் பொழுதும் நமக்கு யூரின் வந்து அவுட்புட் நார்மலாக இருக்காது. ஸோ யூரின் ப்ராப்பராக போகலை அப்படின்னா
நம்மளோட பிளட்ல வந்து யூரிக் ஆசிட் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ கிட்னியோட ஃபங்க்ஷன், இப்போ மூட்டு வலிகள் அப்படின்னா அடுத்து நம்ம கிட்னியோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, கிட்னி ப்ராப்பராக செயல்பட்டு இருக்கா, அந்த கழிவுகள் எல்லாம் ப்ராப்பராக வெளியேறுதா அப்படிங்கிறத நம்ம ஒரு பரிசோதனை செய்து பார்ப்போம். ஸோ நிறைய பேர் கேட்பாங்க, எனக்கு நான் மூட்டு வலிகளுக்காக மட்டும்தான் வந்திருக்கேன், நீங்கள் கிட்னி டெஸ்ட் எதுக்கு எடுக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ மூல காரணம் இவ்வளோ விஷயங்களும் நமக்கு இருக்குது. ஸோ அதனால நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கழிவுகள் உடலில் தங்காமல் அப்பப்போ வெளியேற்றிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு 6 முறை வந்து யூரின் பாஸ் பண்ணணும், 3 முறை மலம் கழிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ 6 முறை ப்ராப்பராக நம்ம யூரின் போயிட்டோம் அப்படின்னாலே உடலை தேவையில்லாத உப்பு சத்துக்கள் எல்லாமே நமக்கு ப்ராப்பராக வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ யூரிக் ஆசிட் லெவல் நமக்கு நார்மலாக மெயின்டைன் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஜாயின்ட் பெயின்லாம் வராது. ஸோ இது எல்லா விஷயங்களும் நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ உடலில் வாதம் அதிகமாக இருக்கும்பொழுது அந்த வாதத்தை தணிக்கக்கூடிய மருந்துகள் வந்து நம்ம எடுத்துக்கணும். நம்மளோட சித்த மருத்துவத்தில் விரேச்சனத்தால் வாதம் தாழும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பேதிக்கு மருந்துகள் எடுக்கும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய அந்த வாதம் வந்து குறைய ஆரம்பிக்கும். நம்மளோட எளிய வீட்டிலிருந்தே நம்ம வாதத்தை எப்படி குறைக்க முடியும், இந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய வலிகளை வந்து எப்படி குணப்படுத்திக்கலாம் அப்படின்னா, முடக்கற்றான் கீரை முடக்கு வாதம்க்கு மட்டும் கிடையாது, அனைத்து சம்பந்தமான வாத நோய்களுக்கு இந்த முடக்கற்றான் கீரை உள்ளுக்கு நம்ம எடுக்கும் பொழுது எக்ஸலண்டான ரிசல்ட் கிடைக்கும். வாதம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும், வலிகளும் குறையும். இன்னும் நிறைய மூலிகை மருந்துகள் சித்த மருத்துவத்தில் இருக்கு. நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன சார், எங்கிருந்து கால் பண்றீங்க? ஏய் வா பாப்பா. ஹலோ ஹலோ, உங்களோட பேர் என்ன சார், நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க? நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? வணக்கங்கம்மா, நான் பேசுறது கேக்குதாங்கம்மா? கேக்குது சார், உங்க பேர் என்ன? வணக்கங்கம்மா, சின்னசேலம் பெரியசாமிங்கம்மா. ஓகே, இது யாருக்கான கேள்வி சார்? எங்க மனைவிக்கான கேள்விம்மா. அவங்க வயசு? வயசு 49ங்கம்மா. ஓகே, ஃபைன் சார், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். வணக்கம்மா. வணக்கங்கம்மா. வணக்கம் சார், சொல்லுங்க. நாங்க முகத்தோடையும் ஏற்கனவே உங்ககிட்ட கேட்டிருக்கிறோங்கம்மா. சரிங்க. இப்போ வீட்டில் வந்து முழங்கால் வலியும் இடுப்பு வலி இருக்குதுங்கம்மா. சரிங்க. அதுக்கு போய் ஹாஸ்பிட்டலில் டெஸ்ட் பண்ணோம். சரிங்க. ESR 1/2 hour 14 mm வந்து சைபர் 10 இருக்குதுங்கம்மா, ஒரு கம்ப்ளைண்ட்டு. சரி. ESR 1/2 hour 30 mm சைபர் 20 இருக்குதுங்கம்மா, ரெண்டாவது கம்ப்ளைண்ட்டு. சரிங்க. யூரிக் ஆசிட் 7 mg இருக்குதுங்கம்மா. சரி. வைட்டமின் B12 238 தாங்கம்மா இருக்குது. சரிங்க. ரா ஃபேக்டர் 28.22 இருக்குது. ஆரிய ஃபேக்டர் இது 5. ஆமாமா, ஆரிய ஃபேக்டர் வந்து 28.22 இருக்குதுங்கம்மா. இது 5 தான் கம்ப்ளைண்ட்ன்னு குறிச்சு கொடுத்தாங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம உடம்புல வந்து என்ன, ஒரு சாதாரணமாக ஒரு சளி பிடிக்குது, இல்லை ஒரு ஜுரம் அடிக்குது, ஒரு தலைவலிக்குது அப்படின்னா கூட ESR-ஓட கவுண்ட் வந்து நமக்கு அதிகமாகும். நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும்போது ESR-ஓட கவுண்ட்டும் வந்து அதிகமாகும். இந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆனதுக்கு அப்புறமா ESR வந்து நார்மல் லெவலுக்கு வந்துடும். ஸோ அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போ உடலில் இருக்கக்கூடிய அந்த வாதத்தை குறைக்கக்கூடிய வழிமுறைகள் நம்ம ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும். ஸோ இவங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 times ஆகுது மோஷன் ஃப்ரீயாக போகிற மாதிரியான வாழ்வியல் மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும். நார்சத்துள்ள உணவுப் பொருட்கள் நிறைய எடுத்துக்க சொல்லுங்கள். மோஷன் அவங்களுக்கு ப்ராப்பராக வெளியேறும் பொழுது தான் வாதம் வந்து குறைய ஆரம்பிக்கும். அடிக்கடி வந்து முடக்கற்றான் கீரை கொடுத்துக்கிட்டே இருங்க. அதே முடக்கற்றான் கீரையே வந்து அவங்களுக்கு எங்கெல்லாம் வலிகள் இருக்கோ அங்கே எல்லாமே 10 மாதிரி போடலாம். முடக்கற்றான் கீரையை நல்லா மையை அரைச்சிட்டு அது கூட வந்து சுக்கு பொடியை நல்லா மிக்ஸ் பண்ணி எங்கெல்லாம் உங்களுக்கு வலிகள் இருக்கோ வீக்கம் இருக்கோ அங்கே எல்லாமே வந்து மருதாணி நம்ம 10 போடுவோம் இல்லையா, பேக் மாதிரி போடுவோம். ஸோ அதே மாதிரியும் இந்த கீரையை வந்து நல்லா பேக் மாதிரி போடுங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா சுடுதண்ணியில் வச்சு நல்லா ஒத்தரம் கொடுக்கறது மூலயமாக வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ வாதத்தை வந்து குறைக்கக்கூடியதுக்கு மருந்துகள் வந்து ப்ராப்பராக 3 to 6 months தொடர் சிகிச்சை எடுக்கிறது முக்கியம். இப்போது நம்மளோட மருந்துகள் எடுக்கும் பொழுது இம்மிடியேட்டாக உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆன மாதிரி இருக்கும்.
உடனே நமக்கு இந்த வியாதி குணமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாதிலே வந்து மருத்துவரோட ஆலோசனை இல்லாமலே மெடிசன்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க நிறைய பேர். முழுமையாக அந்த வாதத்தை குறைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு 6 மாத காலம் தொடர் சிகிச்சை எடுக்கிறது அவசியமா இருக்கு. இப்போ இந்த வலிகள் எதுலெல்லாமே நமக்கு அதிகமாகும்னா கிழங்கு வகைகள்ல, மோஸ்டா பூமிக்கு அடியில விளையக்கூடிய கிழங்கு வகைகள் எடுக்கும் பொழுது உடனே வலிகள் அதிகமாகும். ஸோ அது வந்து நீங்கள் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி சாப்பிடணும். அதே மாதிரி பருப்பு ஐட்டம்ஸ், இந்த கேஸ் ஐட்டம்ஸ், இது எல்லாமே இப்போ சுண்டல் நிறைய எடுக்கிறீங்க, இப்போ சாம்பார் டெய்லி நீங்கள் சாம்பார் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கொஞ்சம் லிமிட் பண்ணணும். ஒரு 3 நாட்களுக்கு ஒரு முறை வந்து பருப்பு சேர்த்துக்கிட்டால் போதுமானது. ஸோ இது 2 விஷயங்களும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டாலே நமக்கு இந்த வாதம் வலிகள் வந்து அதிகமாகாத மாதிரி பார்த்துக்கலாம். அடுத்து புளிப்பு சுவை வலிகளை அதிகப்படுத்தும். அது எந்த வகையாக புளிகளாக இருந்தாலும் சரி, பழங்களில் இருக்கக்கூடிய புளி இல்லை சமையலில் உபயோகப்படுத்தக்கூடிய புளிப்பு சுவை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடனே வலிகள் வந்து அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு கரெக்டாக வந்து தெரியும் எப்படி கிழங்கு சாப்பிடும்போது உடனே வலி ஆரம்பிச்சிருதுன்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி புளி குழம்போ இல்லை புளி சாதமோ இல்லை லெமன் ரைஸ் இது மாதிரி புளிப்பு சுவை அவங்க எடுக்கும்பொழுது உடனே வலிகள் வந்து அதிகமாகும். ஸோ இந்த 2-3 விஷயத்தை வந்து ரொம்ப வாழ்வியல் மாற்றத்தில் கவனம் செலுத்துறது அவசியம். ஒரு 20 நிமிஷம் வெயிலில் காலை இளம் வெயிலில் உட்காருது நல்ல விஷயமா இருக்கும். ஸோ நம்மளோட மருத்துவமனையில் இதுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வை கொடுத்துட்ருக்கோமா, நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆஜர் ஹாஸ்பிட்டல் வந்து மெயின் பிரான்ச் டி நகர் ஹபீபுல்லா ரோடில் இருக்குது. இதையும் தாண்டி 40 பிரான்ச்சஸும் இருக்குது. உங்களுக்கு நியர்பை எங்கே இருக்கோ அதை நீங்கள் கால் பண்ணி கேட்டு நேரில் போக்கலாம். 6 மாதத்துக்கு அப்புறமா திரும்பவும் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய பிளட் டெஸ்ட் எல்லாம் திரும்ப நாங்கள் ரிப்பீட் பண்ணி பார்ப்போம். முக்கியமாக சிஆர்பி, ஏசோ டைட்டர், ஆர்ஏ ஃபேக்டர் இது எல்லாமே நம்ம பார்ப்போம். கண்டிப்பாக நெகட்டிவ் நம்மளால் கொண்டு வர முடியும். நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவத்தில் இதுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு இருக்குது. ஸோ நாடி பரிசோதனை ரொம்ப ரொம்ப அவசியம். அதற்குரிய மருந்துகளும் நம்ம கொடுத்து இது குணப்படுத்திக்கலாம். பயப்பட வேண்டாம். ஓகேப்பா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்னம்மா, இங்கேருந்து கூப்பிட்றீங்க? ஓகே, உங்கள் பேர்மா? எங்கள் அம்மாவுக்கு. அம்மாவோட வயசு என்னம்மா? 45. ஓகே, ஃபைன்மா. டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகம் என்ன? வணக்கம்மா, சொல்லுங்க. எங்க அம்மாவுக்கு தைராய்டு இருக்குமா? சரிங்கம்மா. அவங்களுக்கு கையில கட்டி கட்டி இருக்குது, அடிக்கடி உடம்பு வலிக்குதுங்க. ஓகே, எங்க கட்டிய கட்டியா இருக்கு? கையில. ஓகே, ஸோ அது அது பார்க்கும்பொழுது தொடும்பொழுது வலி இருக்கா? கொழுப்பு கட்டியா இருக்கலாம். நம்ம நேர்ல பரிசோதனை செய்யும் பொழுது நமக்கு ஒரு கிளியர் ஐடியா வந்து கிடைக்கும். இப்போ தைராய்டு வந்து உங்களுக்கு கம்மியா சுருக்குதா அதிகமா சுருக்குதா அப்படிங்கிற எந்த கேட்டகரின்றதை ஃபர்ஸ்ட் கவனிக்கணும். நம்ம உணவுல எடுத்துக்கக்கூடிய உப்பு தான் ஒரு முக்கிய காரணமா இருக்கு. ஸோ அயோடின் அப்படிங்கிற சத்து நம்ம உடலில் சேரும்பொழுது அந்த தைராய்டு கிளான்ஸில் வந்து நமக்கு அந்த ஹார்மோன் வந்து ப்ராப்பராக செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே ஹார்மோன் குறைபாடு அப்படிங்கிறதுனால ஒரு 3 மாத சிகிச்சைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட வாழ்வியல் மாற்றம் தான் எல்லா விதமான நோய்களுக்கும் மூல காரணம். அது மூட்டு வலியாக இருந்தாலும் சரி, தைராய்டு பிரச்சனை, மாதவிலக்கு பிரச்சனை, முடி கொட்டுற பிரச்சனை, ஸோ கண் பார்வை குறையிறது, இது எல்லாத்துக்குமே நம்மளோட உணவு பழக்க வழக்கங்களும் வாழ்வியல் மாற்றமும் ஒரு முக்கிய காரணமாக அமையுது. ஸோ மெயினாக வந்து நம்ம உணவில் வந்து எப்பவுமே வந்து பிறந்ததுலேருந்து நம்ம வாழ்நாள் முழுவதும் பேக்கெட்டில் வரக்கூடிய அந்த அயோடஸ்ட் சால்ட்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இதையும் தாண்டி நம்மளோட உணவில் இயற்கையாகவே கீரைகளில், காய்கறிகள், பழங்கள் இதில் எல்லாமும் உப்பு சத்து வந்து இருக்குது. ஸோ எக்ஸசிவாக அயோடின் சால்ட் எடுத்தாலும் இல்லை டெஃபிஷியன்சியாக அதாவது அயோடின் உப்பு வந்து குறைவான அளவில் நம்ம எடுத்தாலும் நமக்கு இந்த தைராய்டில் கண்டிப்பாக இம்பேலன்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ கல்லுப்பு வந்து உபயோகப்படுத்துங்க. அது வந்து ரொம்ப ஜென்ரலாகவே நம்ம என்ன சமையலுக்கு யூஸ் பண்ணுறோமோ கல்லுப்பு யூஸ் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். கல்லுப்பூவும் வந்து எப்படி யூஸ் பண்ணுன்னா ஃபஸ்ட்டு வறுக்கணும். ஒரு இரும்பு பாத்திரத்தில் ஒரு கிலோ உப்பு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 3 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுக்கணும். அந்த கீரை எல்லாமே சுருங்கினதுக்கப்புறம் அந்த கீரையை எடுத்துட்டு அந்த உப்பை வந்து உபயோகப்படுத்தணும். இப்படி பண்ணும்பொழுது உங்களுக்கு அயோடின் வந்து அதிகமாகவும் இல்லாமல் குறைவாகவும் இல்லாமல் நார்மலாக வந்து அந்த லெவல் வந்து நமக்கு மெயின்டைன் ஆகும். ஸோ இது வந்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அதே மாதிரி காலையில் சூரியன் உதயமாகும் பொழுது எழுந்துக்கணும். சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது நம்ம ஒரு 7.5 மணிக்கு சாப்பிட்டுட்டு ஒரு 9 மணிக்கு தூங்குற மாதிரி பார்த்துக்கணும். லேட்டாக தூங்குறவங்களுக்கும் இல்லை நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்களுக்கும் கண்டிப்பாக தைராய்டு பிரச்சனைகள் வரும்.
எப்படி வந்து இயற்கை வந்து அதோட வேலைகளை ப்ராப்பரா செஞ்சுக்கிட்டே இருக்கோ, அந்த டைம்க்கு சூரியன் வருது, அந்த டைம் வந்தோடனே சூரியன் அஸ்தமிக்குது, சந்திரன் வருது, அதே மாதிரி மழைக்காலம், வெயில் காலம், பனிக்காலம், இது எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக அதோட வேலைகள் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்குது. அதில் எதுவுமே காலதாமதம் பண்ணுறதில்லை. இயற்கை அதோட வேலைகளை ப்ராப்பராக செய்கிற மாதிரியே நம்மளும் கரெக்டாக இயற்கையோடு ஒன்றிணைந்து நம்மளோட வாழ்வியல் மாற்றத்தை மாற்றிக்கிட்டோம், இயற்கை சார்ந்த விஷயங்கள் நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம உடலில் பிரச்சனைகள் வராது. அதுக்கு ஆப்போசிட்டாக செய்கிறதுனால தான் எல்லா விதமான பிரச்சனைகளும் ஏற்படுது. குறிப்பாக இந்த ஹார்மோன் பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான். இப்போ காலை 7:30 மணிக்கு நம்ம சாப்பிடணும் அப்படின்னா, 9-10 மணிக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய உப்பு சத்துக்களாக இருந்தாலும் சரி, மற்ற சத்துக்களாக இருந்தாலும் உடலில் வந்து உரியாது. அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த ஆசிட் வந்து குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் அது வயிற்று பகுதியில் இருக்கும். நம்ம லேட் பண்ணுறதுக்காக அது வெயிட் பண்ணாது. அதுக்கடுத்து வந்து டைம் ஆக ஆக அதுக்கு அடுத்து என்ன செயல் திறனோ நம்ம உடல் அதே மாதிரி செய்ய ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மருந்துகள் இரண்டாவது பட்சமாக தான் நம்ம சொல்கிறோம். ஃபஸ்ட்டு வாழ்வியல் மாற்றத்தை மாற்றிக்கோங்க, அதுக்கப்புறம் மருந்துகள் சாப்பிடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு குணம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு தைராய்டு பிரச்சனைகளுக்கு வாழ்வியல் மாற்றம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உப்பு வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அதே மாதிரி காலை எழுந்துக்கிறது, இரவு தூங்குகிற நேரம், பகலில் தூங்குறது முற்றிலும் தவிர்க்கணும். அதே மாதிரி என்ன உணவுகள் சாப்பிட்டாலும் நல்லா மென்று சாப்பிட்றது ரொம்ப அவசியமாக இருக்கும். இப்போ வீட்டில் இருந்தபடியே நம்ம வந்து அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் சீதா பழத்தோட இலை உங்களுக்கு ஈஸியாக வந்து கிடைக்கும். சீதா இலை நம்ம சொல்கிறோம், ஒரு 5-8 இலைகள் எடுத்துக்கோங்க. ஒரு ஒரு நல்ல க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 2-3 வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு ஒரு 60 ml கஷாயம் வர மாதிரி காலையிலையும் நைட்டும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டே வரணும். ஹைப்பர் தைராய்டிசமாக இருந்தாலும் சரி, ஹைப்போ தைராய்டிசமாக இருந்தாலும் சரி, இந்த கஷாயம் எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். இது மட்டும் பத்தாது, தொடர்ச்சியாக இன்னும் நிறைய மூலிகை மருந்துகள் நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்கோம். அது ப்ராப்பராக நீங்கள் எடுக்கும்பொழுது ஆல்ரெடி நீங்கள் எடுத்துகிட்ருக்கக்கூடிய ஆங்கில மருந்துகளை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்மளோட மூலிகை மருந்துகளை எடுத்துக்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், இல்லை நம்மளே ஃபீல் பண்ணியிருப்போம். இப்போ தைராய்டு பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்ச உடனே கரெக்டாக காலையில் எழுந்தோடனே வெறும் வயிற்றில் ஒரு மாத்திரைகள் வந்து கொடுப்பாங்க. ஒரு 3 மாதமோ 6 மாத காலமோ திரும்ப பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது தைராய்டு கண்ட்ரோலில் இல்லைன்னு சொல்லிட்டு மருந்தோட டோசேஜ் மட்டும்தான் அதிகப்படுத்துப்பாங்க. ஸோ அது மாதிரி இல்லாமல் நம்ம ஒரு டிசீஸ்க்கு நம்ம மருந்துகள் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த நோய் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு குணமாக ஆரம்பிக்கணும். ஸோ அந்த மாதிரியான வழிமுறைகள் நம்மளோட சித்த மருத்துவத்தில் இருக்குது. வாழ்நாள் முழுதும் மருந்துகள் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன் அவசியம் இல்லை சொல்கிறோம் அப்படின்னா, நம்மளோட இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையை குணப்படுத்திக்கலாம், அதுக்கப்புறம் வாழ்வியல் மாற்றத்தை நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா எல்லா விதமான நோய்களும் மருந்துகளே இல்லாமல் நம்மளோட உணவே மருந்துங்கிற கான்செப்டில் நம்மளோட ஆரோக்கியமான வாழ்க்கையை லீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கால் பண்ணுறீங்க? அப்துல் லத்தீப், இளையாங்குளிலேருந்து கால் பண்ணுறேன். இது யாருக்கான கேள்வி சார்? எனக்காக தாங்க. உங்கள் வயசு? 51. ஓகே, ஃபைன் சார், உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். டாக்டர் கவிதா இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்க சார். எனக்கு மோஷன் போனவன எரிச்சல் உண்டாகுது. சரிங்க. அது ஒரு நாள் பூரா இருக்குது, நைட்ல குறைஞ்சிருது. சரி, ஓகே. அடுத்த நாள் மோஷன் போகும்போது எரிச்சல் உண்டாகுது. ஓகே. பாடி ரொம்ப ஹீட்டா இருக்கா? ஆமா, எப்பவாவது பிளட் லைட்டா வருது. சரி, ஓகே. தண்ணி நிறைய குடிப்பீங்களா? தண்ணி நல்லா குடிப்பேன். ஓகே, என்ன வேலை செய்றீங்க? மளிகை கடை வச்சிருக்கிறேன். சரி, ஓகே சார். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெயின் காரணம் என்னென்னா, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஹீட். நம்ம ப்ராப்பராக தண்ணி நிறைய குடிப்போம், ஆனால் மோஷன் சரியாக வரலை. அதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு வறட்சி தன்மை. நம்ம குடிக்கிற தண்ணி வந்து நமக்கு வேர்வை வழியாக வெளியில் போயிடும். ரொம்ப உஷ்ணம் அதிகமாக இருக்கிறதுனால ஜீரண உறுப்புகளுக்கு ப்ராப்பராக நம்ம குடிக்கிற தண்ணி போய் சேராது. அந்த ஒரு வறட்சி தன்மை வந்து ஏற்படுறதுனால நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ராப்பராக தண்ணி குடிக்கிறதோட வாரம் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி தலை குளிங்க. உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2-3 times குளிக்கும் போது எதுவுமே தெரியல, எப்பயும் போல தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பட் தொடர்ச்சியாக நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் வந்து தெரியும். உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் வந்து நம்ம உடலை விட்டு வெளியேறது நம்மளே ஒரு ஃபீல் பண்ண முடியும். ஸோ எப்படி அதுக்குன்னு முறைகள் இருக்குது. நிறைய பேர் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும்னா வெறும் தலையில் மட்டும் எண்ணெய் வச்சு தலை குத்திக்கிறாங்க. உடல் முழுவதும் எண்ணெய் வந்து அப்ளை பண்ணும்.
எண்ணெய் வந்து அப்படியே தண்ணி மாதிரி உடல் ஃபுல்லாக ஊற்றி அப்ளை பண்ணி ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம வெந்நீரில் குளிக்கணும். எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறதுக்குன்னு ஒரு முறைகளே இருக்குது. இப்போ செக்குலாட்டுன்னு நல்லெண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணி நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. தலையிலிருந்து உச்சந்தலை முதல் உள்ளம் பாதம் வரைக்கும் உடலில் ஒரு இடம் கூட கேப் இல்லாமல் உடம்பு ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் ரொம்ப சூடாக குளிக்க வேண்டாம். வெது வெதுப்பான சுடு தண்ணியில் நீங்கள் சீயக்காய் கொண்டு தலை குளிச்சுக்கோங்க. அன்னைக்கு பகல் முழுவதும் தூங்கக்கூடாது. முக்கியமான ஒரு விஷயம், நிறைய பேர் தலை குளிச்சுட்டு தூங்குவாங்க, அப்போ சைனஸ் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் பகலில் தூங்கக்கூடாது. எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும். ஏன் நம்ம அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, உடல் வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கும். உடலகக்கூடிய சூடு வந்து வெளியேற்றும் பொழுது நம்ம ஹெவி ஃபுட்டு எடுத்தோம் அப்படின்னா டைஜஷனுக்காக அதை என்ன பண்ணோன்னா அந்த வேலைகளை வந்து ஹீட்டை வெளியில் எலிமினேட் பண்ணுற ப்ராசஸை வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு அடுத்து சாப்பிட்ட உணவு செரிமானம் பண்ணுறதுக்காக எல்லா பிளட் செப்பிலவும் நமக்கு வயிற்றுப்பகுதியில் போக ஆரம்பிக்கும். அப்போது என்ன ஆகும்னா ப்ராப்பராக டைஜஷனும் சரியாக நடக்காது, உடலில் இருக்கக்கூடிய ஹீட்டும் வந்து நமக்கு ப்ராப்பராக போகாது. நிறைய பேருக்கு வந்து என்ன ஆகணும், அந்த சூட்டை கிளப்பி விட்டுற மாதிரி ஒரு ஒரு ஃபீல் வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அடுத்து யூரின் போகும்போது ஒரு எரிச்சல் இருக்கும், அடி வயிற்றில் வலிகள் இருக்கும். ஸோ அதனால் எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும். அதுக்கடுத்து நிறைய நார் சத்துள்ள உணவுப் பொருட்கள் எடுத்துக்கோங்க. பச்சை நிறத்தில் என்னென்ன காய்கறிகள்லாம் இருக்களோ அதெல்லாம் உணவுகள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. வாரத்தில் 2 முறை வந்து கீரைகள் வந்து சேர்த்துக்கோங்க. தினமும் வந்து கொய்யா பழம் வந்து எடுத்துக்கலாம், நல்லா மென்று வந்து சாப்பிடுங்க. அதுக்கடுத்து அடிக்கடி வந்து நீங்கள் எலுமிச்சம்பழம் ஜூஸு, புளிக்காத மோர், இல்லை ரொம்ப பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கற்றாழை ஜூஸ் எடுத்துக்கலாம், நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம். வெந்தயத்தை வந்து 1 ஸ்பூன் நைட்டில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அந்த நீரோடு சேர்த்து அந்த வெந்தயமும் சாப்பிடலாம். இதெல்லாம் வந்து நமக்கு பாடியில் குளிர்ச்சி ஊட்டக்கூடிய தன்மை உள்ளது. வெந்தயத்தில் நார் சத்துக்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஸோ அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு காரம் நீங்கள் ரொம்ப அதிகமாக சாப்பிட்றீங்க, கண்ணில் மூக்கிலலாம் தண்ணி வர அளவுக்கு அதிகப்படியாக காரம் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா அதை கம்ப்ளீட்டாக நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு மிளகு, தனியா, ஜீரகம் இந்த மாதிரியான காரத்தன்மை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். கருணைக்கிழங்கு ஒரு அருமையான ஒரு மருந்து, இது வந்து சித்த மருத்துவத்தில் கருணை லேகியம் அப்படின்னே இருக்குது. ஸோ நீங்கள் உணவில் அடிக்கடி வந்து கருணைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். புளிப்பு சுவை கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க, ரொம்ப அதிகப்படியாக புளிப்பு வந்து வேண்டாம். துத்தி கீரை வந்து எடுத்துக்கோங்க. இது 2 வகையில் நமக்கு உபயோகமாக இருக்கும். உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை வந்து குறைக்கும், அதே மாதிரி இந்த மூளைச்சூடு, மூளை எரிச்சல், ஆசனவாய் எரிச்சல் இது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட மருத்துவமனையிலும் இதுக்கு நல்ல சிகிச்சை முறைகள் கொடுத்துட்ருக்கோம். 2 மாத காலம் நீங்கள் மருந்துகள் எடுத்தாலே போதுமானது, இந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்க முடியும். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் கொஞ்சம் மூட்டு வலிகள் பத்தி பேசிட்டு இருக்கோம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் காயத்ரி மேம், என்னோட ஏஜ் வந்து 27. ஓகே காயத்ரி, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஓகே மேம், வணக்கம் காயத்ரி, சொல்லுங்க. மேம், எனக்கு வந்து என்னன்னா, இப்ப ரீசன்ட்டா பிரைவேட் பார்ட்ஸ் வந்து ரொம்ப இச்சிங் இருக்கு. ஓகேமா, உங்களோட ஏஜ் என்ன? ரொம்ப டீப்பா 27 மேம். ஓகே, ரொம்ப டீப்பா இல்ல, பட் நான் நினைச்சேன் இந்த மாதிரி ஹேர் வந்து வளர்றதுனால தான் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. சோ நான் ஹேர் வந்து ரிமூவ் பண்ணி பார்த்தேன், டெட்டால் போட்டு வாஷ் பண்ணி பார்த்தேன், வி வாஷ் பண்ணேன், சுடு தண்ணி வச்சு எல்லாமே பண்ணி பார்த்தேன், பட் நைட் மட்டும் மேம் அந்த மாதிரி இச்சிங் வந்து. ஓகேமா, ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கா? இன்டர்னலா? இன்டர்னலா இல்ல. என்னமா? இன்டர்னலா இல்ல மேம், எக்ஸ்டர்னலா தான் இருக்கு மாதிரி. சரி, ஓகே. வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கா? வெள்ளைப்படுதல் பாத்தீங்கன்னா பீரியட் டைம் அப்ப இருக்கும். ஓகே, டைம் இல்ல மேம் இப்போதைக்கு. மத்த டைம் இல்ல. ஓகே, நீங்க மேரிடமா? ஆமா மேம், மேரிடா. ஓகே, இப்போ இந்த இந்த பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. இப்போ பேசிக்கா வந்து நம்ம செய்யக்கூடிய தவறுகள் என்ன? ஒரு இச்சிங் இருக்கு அப்படின்னா நம்ம உடனே ஒரு டெட்டால் வாஷ் யூஸ் பண்ணுறோம். இப்போது அந்த சொல்யூஷனுக்கு வந்து எது நல்ல கிருமி எது கெட்ட கிருமின்றதே தெரியாது. இப்போ அந்த ப்ரைவேட் பார்ட்ஸில் வந்து நமக்கு இயற்கையாகவே வந்து கிருமிகள் அஃபெக்ட் ஆகுச்சு அப்படின்னு சொன்னால் அதை தடுக்கக்கூடிய அளவுக்கு நல்ல கிருமிகளும் இருக்கும். ஸோ நம்ம டெட்டால் போட்டு வாஷ் பண்ணுறோம், இல்லை வேறு ஏதாவது ஒரு சொல்யூஷன் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா அந்த நல்ல கிருமிகளும் சேர்த்து அழிக்கப்படும். அப்போது இன்னும் இன்ஃபெக்ஷன் அதிகமாகும். ஸோ இதை ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கணும். பேசிக்கான காரணம் என்ன?
அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப வெள்ளைப்படுதல் அப்படின்னா பீரியட்ஸ்க்கு முன்னாடியும் பீரியட்ஸ்க்கு அப்புறமாவும் லைட்டா ஏற்படுறது நார்மலான ஒரு விஷயம். பட் அதையும் தாண்டி மாதவிலக்கு மாதிரியே ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கா, ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து ஒயிட் கலர்லயே இருக்கா இல்ல கலர் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, அதே மாதிரி ஸ்மெல் இருக்கா, இதெல்லாம் வந்து நம்ம நோட் பண்ணணும். அதுக்கடுத்து உடலோட உஷ்ணம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் நமக்கு இச்சிங் இருக்கும். அதுக்கடுத்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் பேசிக்காக வந்து நமக்கு தெரியாது, இப்போ டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலையும் இல்லை வேறு ஏதாவது நீங்கள் ஊருக்கு போயிருக்கீங்க இல்லை பப்ளிக் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க இல்லை வேறு ஏதாவது வேறு ஏதாவது ஒரு நபர்கிட்ட இருந்து உங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் வந்து வந்திருக்கலாம். இப்போது இன்ஃபெக்ஷன் ஆன ஒரு யூஸ் பண்ணக்கூடிய டாய்லெட்ஸை நீங்கள் அடுத்து நீங்கள் யூஸ் பண்ணீங்கனாலும் இந்த ஃபங்கஸ் வந்து டக்குன்னு அஃபெக்ட் ஆகும், அது வந்து தன்னோட ஃபேமிலி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஒரு இச்சிங் இருக்கும். ஸோ நமக்கு எப்பவுமே இச்சிங் இருக்குது அப்படின்னாலே அந்த இடத்துல ஒரு கிருமிகள் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அது ப்ராப்பராக அழியப்படுறதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். நீங்கள் சொல்கிறீங்க உள்ளக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லை அப்படின்னு சொல்லி, பட் ஆனால் இப்போது வந்து உங்களுக்கு எக்ஸ்டர்னலாக இருக்கும், பட் இதை ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் உள்ளுக்குள்ளேயும் இந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு அதோடய பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உடனடியாக மருத்துவமனைக்கு நீங்கள் அணுகி அதற்குரிய ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறது அவசியம். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா உள்ளே இருக்கிறது தான் நமக்கு ஏசிம்டமேட்டிக்காக இருக்கும். ஸோ உடனே பாருங்கள். அதுக்கடுத்து யூரினரி இன்ஃபெக்ஷனாக கூட இருக்கலாம். இப்போ எப்பவுமே வந்து இச்சிங் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம உடனே யூட்ரஸில் மட்டும்தான் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றது கிடையாது. யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் நமக்கு அந்த பகுதிகளில் அரிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். பேசிக்காக ஒரு கல்ச்சர் டெஸ்ட் வந்து பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து ஒயிட் டிஸ்சார்ஜ் எப்படி இருக்குன்றது நீங்கள் நோட் பண்ண ஆரம்பிங்க. இப்போ நீங்கள் மேரீட் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உங்களோட கணவருக்கும் இந்த பிரச்சனை இருக்கலாம். ஸோ அவங்களுக்கும் இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாமே இருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட இருந்து கூட உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ட் ஆகிருக்கலாம். ஸோ இரண்டு பேருக்குமே சேர்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். நம்மளோட மருத்துவமனையில் இதுக்கு நல்ல சிகிச்சை முறைகள் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் வாரத்தில் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சுக்கோங்க. திரிபலா சூரணம் இது வந்து ஒரு பெஸ்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷன் இருக்குது இந்த மருந்துகளை. ஸோ திரிபலா சூரணம் வந்து டெய்லி நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 5 கிராம் வந்து நீங்கள் வெந்நீரில் எடுத்துக்கலாம். இதே திரிபலா சூரணத்தை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இச்சிங் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஓகே, மூட்டு வலி அப்படின்னு எடுத்துக்கும் போது நான் நிகழ்ச்சியோட தொடக்கத்திலே சொன்னேன், எல்லா மூட்டு வலிகளுக்குமே வந்துட்டு வலி நிவாரண மாத்திரைகள் தான் அதிகப்படியாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வலி நிவாரண மாத்திரைகளை தாண்டி நிறைய பெயின் பாம்ஸும் எடுத்துப்பாங்க. ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் மூட்டு வலி வரும்போது உடனே கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது? பிகாஸ் ஒரு நாள்பட்டு ஒரு வருட கணக்கில் இருக்கும் போது தான் டாக்டர் வந்து அணுகிறாங்க. இனிஷியல் ஸ்டேஜில் இது நார்மலான மூட்டு வலியா எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கக்கூடாதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா மோஷன் வந்து அவங்களுக்கு ப்ராப்பராக இருக்காது. மோஷன் சரி பண்ணுறதுக்காக மாத்திரைகள் வந்து எடுப்பாங்க, உடனே அந்த மூட்டு வலிகள் வந்து சரியாக ஆரம்பிக்கும். அதாவது அந்த மோஷன் சரியாக போகாதனால உடலில் வந்து அந்த வாதம் தங்கியிருக்கிறதுனால அந்த வலிகள் வந்து இருக்குது. ஸோ வலிகளுக்கும் அவங்க மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, கூடவே வந்து மோஷன் சரியாக போகலை அப்படின்னு சொல்லிட்டு மோஷனுக்குரியும் அவங்களுக்கு மாத்திரைகள் வந்து நிறைய பேர் டெய்லி நான் அந்த மாத்திரையை போட்டால் தான் காலையில் மோஷன் ஃப்ரீயாக போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறமா அந்த மலச்சிக்கல் பிரச்சனை அவங்களுக்கு சால்வ் ஆனதுக்கப்புறம் அந்த மூட்டு வலிகளே தானாகவே அவங்களுக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இந்த மலச்சிக்கல் பிரச்சனையை நம்ம சரி செய்யும் பொழுது சரியாகக்கூடிய மூட்டு வலிகள் பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த வித பிரச்சனைகளும் நமக்கு இருக்காது. பட் இப்போ நடக்கும் பொழுது அடிக்கடி நெட்டை உடையிற பிரச்சனைகளோ இல்லை உடனே இப்போ ஒரு டக்குன்னு எழுந்து பிரிஸ்காக வந்து நடக்காமல் ஒரு 5 ஸ்டெப்பு 8 ஸ்டெப்பு வந்து கொஞ்சம் தடுமாற்றமாக நடந்து அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு நார்மலான ஒரு நடையே வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உடனே அவங்களுக்கு மூட்டுகளில் பிரச்சனைகள் இருக்குது, ஆரம்ப காலத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. நிறைய பேர் வந்து ஒரு 5 ஸ்டெப்பு எடுத்ததுக்கப்புறம் தான் என்னால் நார்மலாக நடக்க முடியும், அது வரைக்கும் கொஞ்சம் குனிஞ்சி தத்தி தத்தி நடக்கிற மாதிரி நடப்பாங்க. அதேமாதிரி ஸ்டெப்ஸும் பார்த்திங்கன்னா வேகமாக அவங்களால ஏற முடியாமல் கொஞ்சம் லைட்டாக ஒரு காலாக ஒரு பாதமாக எடுத்து வச்சு நடப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஆரம்ப காலத்தில் நிலைமையில் வந்து மூட்டு வலிகள் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு சிலரை ஒரு அடி கூட எடுத்தே வைக்க முடியாது, அது வந்து ரொம்ப லாங் க்ரானிக்காக இருக்குது அவங்களுக்கு பிரச்சனைகள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் இந்த மாதிரியான நம்ம நார்மலாக அசையக்கூடிய மூட்டுகள் கொஞ்சம் சிரமப்பட்டு செய்கிற மாதிரியான சூழலில் இருந்துச்சு அப்படின்னா உடனே மருத்துவரை போய் அணுகிறது நல்ல விஷயமா இருக்கும். நிறைய பேர் வந்து
இப்போ ஒரு அரை மணி நேரம் கழிச்சு எனக்கு நார்மலா ஆயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவே கேர்லெஸ்ஸா விட்டுட்டு ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் வந்து மருத்துவமனைக்கு அணுகுவாங்க. ஸோ எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஆரம்ப காலத்திலேயே நம்ம அது மருத்துவரை பார்த்து அதற்குரிய சிகிச்சை முறை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சிகிச்சை முறைகளும் சரி அவங்க வாழ்வியல் மாற்றத்தையும் நம்ம ஈஸியாக வந்து மாற்றிக்க முடியும். ட்ரீட்மெண்ட்ஸும் அவங்க ஒரு ஷார்ட் பீரியட்லேயே வந்து முடிச்சுக்கிற மாதிரி இருக்கும். எலும்புகள் ரொம்ப தேய்மானமாகி நிறைய பேர் வந்து 2 எலும்புகளுக்கு இடைப்பட்ட பகுதிகளே ஃபுல்லாக இல்லாமல் 2 எலும்பும் ஒன்றோட ஒன்று அப்படியே மெர்ஜ் ஆகி ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அது மாதிரி லாஸ்ட் ஸ்டேஜில் வருவாங்க. ஸோ அது மாதிரி இல்லாமல் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வரதே நல்ல விஷயமா இருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, இங்க இருந்து கால் பண்றீங்க? மேடம், என் பேர் ஸ்ரீராம், திருப்பூர்ல இருந்து கால் பண்றேங்க. ஓகே ஸ்ரீராம், இது யாருக்கான கேள்வி? இது எனக்கான கேள்வி தாங்க. உங்க வயசு? சைனஸ் ப்ராப்ளம் இருக்கனால இந்த மூக்குல எலும்பு வளர்ந்திருக்குதுங்க மேடம். ஓகே ஃபைன் சார், உங்களோட ஏஜ் என்ன சார்? ஏஜ் எனக்கு 26 ஆச்சுங்க. பேசலாம் சார், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்க. மேடம் வணக்கம். மேடம், இங்க திருப்பூர்ல இருந்து கால் பண்றேங்க. சரி, மூக்குல எலும்பு வளர்ந்துருக்குங்க மேடம், அதனால இந்த தும்மல் அடுத்து தும்மல் வருது, காதெல்லாம் அப்ப பறச்சுக்குதுங்க. சரிங்க, இஎன்டி டாக்டர் பார்த்ததுக்கு அவங்க சர்ஜரி பண்ணி எலும்பு ரிமூவ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க மேடம், அதான் இது மருந்துல ஏதாவது கியூர் பண்ண முடியுமான்னு கேட்கற கால் பண்ணுங்க. ஓகே சார், இப்போ வந்து இதுல இது வந்து நேசல் செப்டல் டிவியேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு சிலருக்கு வந்து இயற்கையாகவே பெருக்கும் பொழுதே வந்து அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து இருக்கும். ஸோ அது பெருசாகும் பொழுது தான் அந்த சைனஸ்க்குரிய எல்லா அறிகுறிகளும் அவங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இது பயப்பட வேண்டாம், அறுவை சிகிச்சை மேற்கொள்ளும் பொழுதும் இதுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்காது. நம்மளோட மருத்துவமனையில் இதுக்கு பெர்மனன்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். உள்ளுக்கு வந்து நீங்கள் மூலிகை மருந்துகளோடு சேர்த்து நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிகிச்சை முறைகளும் கண்டிப்பாக ஒரு 8 சிட்டிங்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதற்கு கூட ஒரு சில வாழ்வியல் மாற்றம் நாங்கள் சொல்வோம். ஸோ வேது பிடித்தல் அப்படிங்கிற சிகிச்சை முறைகள் நீங்கள் வீட்டிலிருந்தே ஃபாலோ பண்ணுற மாதிரி நாங்கள் மருந்துகளும் உங்களுக்கு கொடுத்து விடுவோம். ஸோ அந்த வேது பிடித்தல் சிகிச்சையும் நீங்கள் வீட்டிலிருந்தே செய்கிற மாதிரி இருக்கும். குளிர்ச்சியான விஷயங்கள் வந்து நீங்கள் எடுக்கிறத அவாய்ட் பண்ணணும். இப்போ ஏசிலே இருக்கிறது, குளிர்ந்த நீர், இல்லை குளிர்பானங்கள், சில்லுன்னு எந்த ஐட்டம்ஸும் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிரந்தர தீர்வு கிடைக்காது. ரொம்ப ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்மளோட உடல் வந்து நார்மலான ஒரு டெம்பரேச்சரில் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும் பொழுது சில்லுன்னு நீங்கள் எந்த உணவுகள் எடுத்தாலும் உடனே இந்த சைனஸ் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். ஸோ நிறைய பேர் வந்து அது குணமாகறதுக்கு மருந்துகள் எடுப்பாங்க, பட் ஆனால் பழையபடி அவங்களோட வாழ்வியல் மாற்றத்தை மாற்றிக்காமல் குளிர்ந்த ஐட்டம்ஸ் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கும்பொழுது இந்த சைனஸ் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வாழ்வியல் மாற்றம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உடலுக்கு இது ஒவ்வாத விஷயங்கள் தான். நம்ம வந்து இது கண்டிப்பாக இது பத்தியம், நீங்கள் இது இது வந்து நிரந்தரமாக நீங்கள் அவாய்ட் பண்ணால் தான் குணப்படுத்தணும், இது பத்தியம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. நம்ம உடலுக்கு ஏற்றுக்கொள்ளாத விஷயத்தை தான் நம்ம அவாய்ட் பண்ண சொல்கிறோம். ஸோ எப்பவுமே வந்து நம்மளோட வார்மாக இருக்கும்போது நம்ம சில்லுன்னு சாப்பிடும்பொழுது தொண்டை பகுதிகளில் சைனஸில் வந்து அங்கே இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் எல்லாமே நமக்கு இன்ஃப்ளமேஷன் ஆக ஆரம்பிக்கும். அப்போ கண்டிப்பாக இந்த சளி பிரச்சனைகள், தொண்டையில் சதை வளர்ச்சி பிரச்சனைகள், அடுக்கு தும்பல், மூக்கில் இருந்து நீர் வடையக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாமே கண்டிப்பாக இருக்கும். ஸோ எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அதாவது மேக்ஸிலரி சைனஸ், ஃப்ரான்டல் சைனஸ் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த எனி டைப் ஆஃப் சைனசைட்டிஸ்க்கு திரிகடுகு சூரணம் ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ சுக்கு, மிளகு, திப்பிலி அப்படிங்கிற மூலிகை தான் நம்ம திரிகடுகுன்னு சொல்கிறோம். இது சமாளவு எடுத்து பொடி பண்ணிவிட்டு தேனில் மிக்ஸ் பண்ணி 3 கிராம் காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டே வாங்க. இதற்கு கூட திருப்பூரில் நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனை இருக்குது, அங்கே டேரெக்டாக போய் பார்க்கலாம். உள்ளுக்கு மருந்துகள் சாப்பிட்றதோட நசியம் சிகிச்சையும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். ஒவ்வொரு நோய்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சிகிச்சை முறைகள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உடலை தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றிட்டு இப்போ இடுப்பு வலி இல்லை மூட்டு வலிகள் அப்படின்னு சொன்னால் கடி வஸ்தி வஸ்தி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் செய்கிறோம், பஞ்சகர்ம சிகிச்சையும் செய்கிறோம். இந்த மாதிரி சளி பிரச்சனை, ஆஸ்மா பிரச்சனைகளுக்கு நம்ம இந்த நசியம் சொல்லக்கூடிய சிகிச்சை முறைகளும், அதே மாதிரி நெஞ்சு பகுதிகளில் சளிகள் ரொம்ப அவங்களுக்கு இருகலாக இருக்கும் ஆஸ்மா பேஷண்ட்ஸ்க்கெலாம், அந்த சளிகள் வந்து வெளியில் வராது. ஸோ அதற்கு வந்து மூலிகை தைலங்கள் கொண்டு, மூலிகை இலைகள் கொண்டு கிளி மாதிரி பண்ணி நம்ம ஒத்திரம் வந்து கொடுக்குறோம். அப்போ சளி வந்து எளிதில் வந்து இலகி வெளியில் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி உள்ளுக்கு கஷாயங்களோடு சேர்த்து மருந்துகளோடு சேர்த்து நம்ம ஒரு சில இந்த வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது நிரந்தரமான ஒரு தீர்வு வந்து கிடைக்கும். 4 தலைமுறைகளாக நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இந்த இயற்கையான நம்மளோட பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவம் மற்றும் ஆயுர்வேத மருத்துவம் கொண்டு சிகிச்சை முறைகள் கொடுத்துட்ருக்கோம்.
எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி நம்ம அறுவை சிகிச்சை மேற்கொண்டு உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளை நம்ம ரிமூவ் பண்ணக்கூடாது. அதற்குரிய முழுமையான தீர்வுகள் வந்து நம்மளோட சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. நம்மளோட மண்ணினோட மருத்துவத்தை நம்ம அதை எடுத்து எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாமல் அறுவை சிகிச்சை இல்லாமலே நம்மளோட நோயை வந்து குணப்படுத்திக்கலாம். எந்த வகையான நோய்களாக இருந்தாலும் சரி அரிய மூலிகை மருந்துகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் நம்மளோட மருத்துவத்தை நம்ம மேற்கொண்டு எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாமல் நம்மளோட நோய்களை வந்து குணப்படுத்திக்கலாம். நம்மளோட ஆர்ஜ மருத்துவமனையிலும் இதுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு இருக்குது. ஸோ டாக்டர்கள் சொல்லக்கூடிய வாழ்வியல் மாற்றத்தையும் தொடர் சிகிச்சை அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கோம். நோயோட அறிகுறிகள் குறைஞ்ச உடனேயே நம்ம அந்த மருத்துவத்தை ஸ்டாப் பண்ணுறோம். ஸோ அப்படி இல்லாமல் தொடர் சிகிச்சையாக ஒரு 3 மாதமோ 6 மாத காலமோ உங்களோட நோயோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். அதற்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிரந்தர தீர்வு உண்டு. ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, என் பேர் சாவித்ரிங்க. எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சாவித்ரிமா? என் பேர் சாவித்ரி, நான் கோயம்புத்தூர் பேசுகிறேங்க. ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்வி? எனக்காகதாங்க. உங்கள் வயசுமா? வயசு 60ங்க. ஓகே ஃபைன், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். சரி, வணக்கம். வணக்கம் டாக்டர், சொல்லுங்கள். நடக்கும்போது தொடை எல்லாம் வலிக்கு, தொடை இதுக்கு முதுகெல்லாம் வலிக்கு டாக்டர். சரிங்கம்மா, வெயிட் எவ்வளோ இருக்கீங்க? வெயிட் வந்து 56. ஓகே, மெனோபாஸ் ஆயிடுச்சா உங்களுக்கு? இயற்கையான ஒரு விஷயமா இருந்தால் கூட நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகள்ல சிரமம் இருக்கிறதுனால இதை குணப்படுத்துறதுக்கு நிறைய வழிமுறைகள் வந்து இருக்கு. ஸோ உங்கள் ஹைட் ஏற்ற வெயிட் இருக்கீங்களான்றதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். உங்களோட ஹைட் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். இப்போ ஒரு 3-4 kgs எக்ஸஸாக இருந்தால் கூட நமக்கு கண்டிப்பாக அந்த மூட்டு வலிகள் இருக்கும், அதே மாதிரி இடுப்பு வலிகளும் இருக்கும். இப்போது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எல்லா வெயிட்டும் வந்து தாங்கக்கூடியது ஒரு பெரிய மூட்டுகளில் நமக்கு இந்த கால்களில் இருக்கக்கூடிய மூட்டுகள் தான். ஸோ அதனால் பாடி வெயிட்டை நம்ம குறைச்சிட்டோனாலவே தானாகவே அந்த வலிகள் வந்து போக ஆரம்பிக்கும். நிறைய கால்சியம் சத்துள்ள உணவுப் பொருட்கள் எடுத்துக்கோங்க. குறிப்பாக பிரண்டை வந்து உங்களுக்கு எளிதில் வந்து கிடைக்கும். பிரண்டை துவையல் மாதிரி வாரத்திற்கு ஒரு முறை சேர்த்துக்கோங்க. நிறைய எள்ளு வந்து பனவெல்லமோடு மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். புளிக்காத மோர் வந்து எடுத்துக்கணும். இப்போ இனிமேல் வந்து கொஞ்சம் டயட்டில் இருக்கிறது ரொம்ப அவசியம். அதிகப்படியாக கொழுப்புகள் எடுத்தீங்க அப்படின்னா அப்படியே பாடியில் போய் ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் ஒரு மினிமம் வந்து ஒரு 15-20 minutes வந்து நடைப்பயிற்சி செய்கிறது ரொம்ப முக்கியம். எப்பயுமே வலிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெஸ்ட்லேயே இருக்கக்கூடாது. அதே மாதிரி தரையில் வந்து உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு நம்ம பழகிக்கணும். சின்ன பிள்ளைங்கள்லேருந்தே அது பழகிக்கணும். இப்போ வலிகள் இருக்குது அப்படின்னா நம்ம கம்ஃபர்டபுளான ஒரு சேரு இல்லை எப்பயுமே காலை நீட்டி போட்டு நம்ம உட்கார்ந்துருந்தோம் அப்படின்னா அந்த ஜாயின்ஸ்க்கு வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டு கொடுத்துருவோம். திரும்பவும் அதுக்கடுத்து நம்ம நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாயின்ஸ் வந்து நமக்கு கோஆப்ரேட் பண்ணாது. வலிகள் இருந்தாலும் கொஞ்சம் அப்பப்போ வந்து வார்ம்அப் பண்ணிகிட்டே இருக்கணும், எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுதான் நம்ம மினிமலாக ஒரு யோகாசனம் இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஸோ தரையில் உட்காந்து சமணம் கால் போட்டு சாப்பிட்ற பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும். வலிகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அதை விடக்கூடாது. டெய்லி சுடுதண்ணியில் கல்லுப்பு போட்டு ஒத்தரம் மட்டும் கொடுங்க. மூசாம்பர பற்று அப்படின்னு சித்த மருத்துவத்தில் இருக்குது, உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து வெந்நீரில் போட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி பண்ணி உங்களுக்கு எங்கெல்லாம் வலிகள் இருக்கோ அங்கே நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்க. இதற்கு கூட நம்மளோட ஆஜர் மருத்துவமனையில் நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு 6 மாத காலம் எடுக்கணும் சிகிச்சை. அதற்கு கூட இந்த பஞ்சகர்ம சிகிச்சையும் வர்ம சிகிச்சையும் இரண்டுமே நீங்கள் சேர்த்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எடுக்கும்பொழுது கண்டிப்பாக இந்த வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த வாதத்தை குறைக்கக்கூடியதுக்கு மருந்துகளும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். எலும்புகளும் தசைகளும் நரம்புகளும் வலுவடையத்துக்கும் நம்ம மருந்துகள் கொடுக்குறோம். நீங்கள் சைட் பை சைட் வந்து அமுக்கரச்சூர்ணத்தை கண்டிப்பாக வாழ்நாள் முழுதும் எடுத்துக்கிட்டே வரலாம். இதுக்கு லிமிட்டேஷன்ஸ், இந்த பீரியடுக்கு அப்புறம் எடுக்க வேண்டாம் அப்படின்லாம் கிடையாது. இது ஒரு நர்வன் டானிக் மாதிரி. ஸோ உடலை வந்து உரமாக்கும், ஒரு ஸ்ட்ரென்தன் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அமுக்கரச்சூர்ணம் வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு டெய்லி நைட்டு வந்து ஒரு 5 grams பாலில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டே வாங்க. தானாகவே உங்களுக்கு ஒரு 1 weekலேயே வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். பாடி வந்து ஃப்ரீயாக இருக்கும், ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ யூரின் அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இதை தாண்டி சர்க்கரை நோய் இருக்கா, ரத்த கொதிப்பு இருக்கா, கொலஸ்ட்ரால் இருக்கா, வேறு என்ன தொந்தரவுகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும்.
ஸோ மருத்துவமனைக்கு நீங்கள் கோயம்புத்தூர் பிரான்ச்சில் நேரில் போய் பார்க்கலாம். ஸோ நம்மளோட மருத்துவமனையில் நாடி பரிசோதனை செய்து நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்க முடியும். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம் டாக்டர் ஆன் கால். ஹலோ, ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி மூட்டு வலி சார்ந்த பல விதமான கேள்விகளை நேயர்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்ருக்காங்க. பொதுவாக மூட்டு வலி அப்படின்னு சொல்லும் போதே மலச்சிக்கல் இருக்கான்றதா ஒரு முக்கிய குறிக்கோளை நம்ம பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த மலச்சிக்கல் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளோட வயிற்றை கொஞ்சம் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது? ஓகே, எப்பயுமே வந்து நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் வந்து இயற்கை சார்ந்த உணவுகள் எடுக்கும் பொழுது மட்டும்தான் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். இப்போது நம்ம ஜென்ரலாகவே வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஆர்டிஃபிஷியலாக வரக்கூடிய உணவுகள் ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணோம். எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள் தான் நம்ம இயற்கை சார்ந்த உணவுகள்னு சொல்கிறோம். அதையும் தாண்டி ஆர்டிஃபிஷியலாக வரக்கூடிய கூல்ட்ரிங்க்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை பேக்கிங்கில் வரக்கூடிய ஐட்டம்ஸு, இல்லை கடினமான உணவுகள், நம்ம உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே சாஃப்ட் ஆர்கன்ஸ். நம்ம கடினமான உணவுகள் சாப்பிட்டோம் அப்படின்னா இப்போ ஜென்ரலாகவே நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிமானம் ஆகிறதுக்கு கரெக்டாக 2 மணி நேரம் ஆகும். நம்ம கடினமான உணவுகள் சாப்பிட்டோம் அப்படின்னா அதுவே 6 மணி நேரம் 8 மணி நேரம் கூட செரிமானத்துக்கு போராடிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ எல்லா விதமான நோய்களும் நமக்கு வர ஆரம்பிக்கும். இப்போ நமக்கே தெரியும், ஒரு பிரெட்டு சாப்பிட்றோம் இல்லை ஒரு மைதா கலந்த உணவுகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் கண்டிப்பாக நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படும். அதை நாங்கள் உணர்வு பூர்வமாக நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இப்போ அடிக்கடி பிஸ்கெட் சாப்பிட்றவங்க, இல்லை ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறவங்க, ஸ்நாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மைதா பேஸ்டு உணவுகள் சாப்பிடும்பொழுது கண்டிப்பாக மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படும். ஸோ செரிமானத்திற்கு ஏற்ற உணவு அப்படின்னா இயற்கையான கீரை காய்கறி பழங்கள் மட்டுமே. இது வந்து நல்லா பாயில் பண்ணி, இப்போ ஆயிலில் வேக வச்சு, ஆயில் டீப் ஃப்ரை ஐட்டம்ஸ் அப்படிலாம் இல்லாமல் ஸ்ட்ரீம் பாயில்டு உணவுகள் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி எல்லா வகையான உணவுகளும் இடைவிட்டு எடுத்துக்கணும், தொடர்ச்சியாக எடுக்காமல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிழங்கு எடுத்துக்கிறாங்க, இப்போ இன்றைக்கி உருளைக்கிழங்கு, அடுத்த நாள் பீட்ரூட், அடுத்த நாள் கேரட்டு, இந்த மாதிரி கிழங்கு ஐட்டம்ஸே வந்து நம்ம டெய்லி எடுக்காமல் கொஞ்சம் இடைவிட்டு கேப் விட்டு எடுத்துக்கணும். அறுசுவை உணவுகள், இனிப்பு புளிப்பு உப்பு கைப்பு கார்ப்பு சுவர்ப்பு, இந்த அறுசுவை உணவுகளும் வாரத்தில் ஒரு முறையாவது நம்ம சுவைக்கிற மாதிரி எடுத்துக்கணும். நீர் காய்கறிகள் நம்ம வாரத்தில் ஒரு முறை எடுத்துக்கணும். ஏன்னா உடலில் தங்கியிருக்கக்கூடிய கெட்ட நீர்கள் எல்லாமே நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். நம்ம உடலில் கண்டிப்பாக வாதம் இருக்கும், பித்தம் இருக்கும், கபம் இருக்கும். இது தன்னிலையில் இருந்து அதிகமாகும் பொழுது எல்லா விதமான பிரச்சனைகளும் ஏற்படும். ஸோ கபம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் ஜாயின்ட் பெயின்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். அந்த குளிர்ச்சி தன்மையினால் கழுத்து பகுதிகள், கழுத்து நரம்புகள்லாம் இழுக்கிற மாதிரி இருக்குது, பல் ஈறுகள் எல்லாமே வலிக்குது, மூக்கில் இருந்து நீர் வடையுது, சளி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சளி பிரச்சனை இருந்தாலும் நமக்கு ஜாயின்ட்ஸில் வந்து பெயின் இருக்கும். அதே மாதிரி வாதம் அதிகமாக இருக்குது, வயிற்றில் குத்துற மாதிரி ஒரு வலிகள் இருக்குது, ஆனாலும் மூட்டுகளில் வலி இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ இந்த வாத பித்த கபம் இது மூன்றுமே நம்ம சமாள வச்சுக்கணும் அப்படின்னா அறுசுவை உணவுகளும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளையும் இந்த வாதம் பித்தம் கபம் இருக்குது. வாதம் சம்மந்தப்பட்ட கிழங்குகள், உடலில் உஷ்ணப்படுத்தக்கூடிய காய்கறிகள், குளிர்ச்சியான காய்கறிகள், இது எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். ஓகே மேம், இந்த 1 hour ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க, தேங்க்யூ. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் ஒரு டாக்டர் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் கிடைக்கட்டலிங் பை ஃப்ரம் யூ ஆல்.